இடம்பொருள் நேர்கடருக்கு வணக்கம் நாம் இருவர் நமக்கு இருவர் சிறியர்களுடைய டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு சம்திங்கில் இருந்தது கொட முன்னேறி இப்போ வந்து ஏழு புள்ளி எட்டுக்கு வந்திருக்கு அதுவும் ஏழு மணி ஸ்லாட்லேயே இது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த முத்துராசுடைய கொலை வழக்கு தான் யார் கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோமோவில் வந்து அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணதாகட்டும் அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணி யார் வேணால் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ வந்து வச்சாச்சு இப்போ ரெண்டு வாரம் ஆகிடுச்சு இருந்தும் யாருக்குமே தெளிவாக யார்தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்ல முடியல அத்தனை பேர் மேலேயும் சேகேக இருக்க மாதிரி திருப்பி திருப்பி இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்திருக்க அந்த போலீஸ் டிசிபி கார்த்திக் இவர் தான் வந்து இதை பண்ணியிருப்பார் அவர் கூட பண்ணியிருக்கிற நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிற சமயத்தில் மிர்ச்சி செந்தில் அவர் அடிக்கடி வந்து இந்த மொத்தமாக வந்து இந்த சே இது சீரியலை பற்றி அங்கங்கே அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காரு அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒன்று என்ன கொடுத்துருந்தாருனா இவர் அரஸ்ட் பண்ணிட்டு போவாங்கிறத கொடுத்துருந்தாரு இன்னொன்று போ கோர்ட்டில் வச்சு வழக்கு நடக்குது இவர் வந்து குற்றவாளி கொண்டு நிற்க வைக்கிறாங்கிறதையும் சொல்லியிருந்தார் இப்போ மூணாவதாக அவர் கொடுத்துருக்க குழு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா ரத்னவேல் மாமா அதாவது மகாவோட அப்பா தான் வந்து அப்பாவுக்கும் மாயனுக்கும் நிறைய சண்டை இருந்தது உண்மை தான் வந்து இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்போ அவர் வந்து பெயில் எடுப்பாரா அப்படின்னு அவரை பற்றி பேசுகிறாங்க இப்போ அவரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு விஷயமா இருக்கலாம் ஒன்று அவருக்கு மகா பிரெக்னெண்டாக இருக்கிறது தெரிஞ்சு அவங்க ஒன்றா சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அதனால வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம பொண்ணு சந்தோஷமாக தான் இருந்திருக்கோம் நம்ம எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மருமக மேலே திருப்பி பாசத்தோட வந்து பெயில் எடுக்க வரலாம் இல்லை அப்படின்னா ரெண்டாவது விஷயம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா மஹாவுக்கு வந்து மஹா வந்து கடைசியாக முத்துராஸுக்கு கால் பண்ணாங்க முத்துராஜ் வந்து நீங்கள் வாங்க இங்கே நேரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ்லாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வா வந்ததுக்கப்புறம் பாரு புரி தங்கச்சி மட்டும் இல்லை மானம் மட்டும் இல்லடா பொய் மானமும் போபோது அப்படின்னு சொல்லிட்டு மாயா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அப்போ மகா போனாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இப்போ வரைக்கும் பேசவே இல்லை அப்போ அவங்க போயிருந்துருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் ஒருவேளை அவங்க போயிருந்து அதே சமயத்தில் வந்து அவங்க அவங்கள கூட வந்து அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக அடிக்கடி வெளில போகிறாங்களே மாயனை தான் பார்க்க போகிறாங்களா என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக ரத்னவேல் மாமா கூட போய் ஏதோ பிரச்சனை நடந்தது தெரிஞ்சு ரத்னவேல் மாமா வந்து கொண்டுட்டாரா மா மகாவுக்கே தெரியாமல் மகா திருப்பி வந்ததுக்கு அப்புறமா கொண்டுட்டாரா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா வந்து அவரும் நல்லா ஆஜாரபாக வந்து நல்ல பில்டாக தான் இருப்பார் அந்த சுட வந்த ஒரு ஆளுமே நல்ல ஒரு பில்டாக தான் இருந்தார் ஸோ ஒருவேளை அவர் கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு இப்போ வந்து நம்ம மருமகம் மாட்டிட்டானே அதுவும் பிரெக்னண்ட்டாக வேற நம்ம பொண்ணு இருக்கா அப்படிங்கிறதுக்காக காப்பாற்றி வெளில கொண்டு வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த புதுசாக ஒரு டவுட் வந்திருக்கு இப்போ இவர் மேலே இது வந்து உங்களுக்கும் டவுட் இருக்கா இல்லை யார் தான் அந்த கொலையே பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை கொலையே நடந்திருக்காது பாருங்கள் இதெல்லாம் முத்துராசுடைய சுடைய ட்ராமா அப்படிங்கிறீங்களா அதையும் சொல்லுங்கள் நம்ம மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கிட்ட பொறுப்பு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ